அன்பார்ந்த எஸ்டிசி வேர்ல்டு ஹலோஷியாம் நேயர்களே வணக்கம். இன்றைய ஹலோஷியாம் நிகழ்ச்சியில் ஒரே நேரத்திலே இரண்டு இடங்களில் நடந்து வருகிற அதிமுக வழக்குகள் பற்றி விவாதிப்போம். ஒன்று டெல்லியிலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட வழக்கு, இன்னொன்று சென்னையிலே மேல்முறையீட்டிலே திரு ஓபிஎஸ் தொடர்ந்த இடைக்கால மனு. இதிலே இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை, இரண்டுமே கர்நாடக தேர்தல் கனவுகளை மையமாக கொண்டவை. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக, குறிப்பாக நேரில் சந்தித்து பேசுவதற்கு 10 நிமிடம் அவகாசம் கேட்டிருந்தார்கள். தரப்பட்டது. ஆர்டிபிசிஆர் டெஸ்ட், செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எல்லாம் முடித்த பிறகு பிரதமர் மோடி அவர்கள் சனிக்கிழமை இங்கிருந்து கிளம்பும் போது விமான நிலையத்தின் வரவேற்பறையில் இருவரும் காத்து கிடந்தனர். அரை மணி நேரம் ஆயிற்று, 1 மணி நேரம் ஆயிற்று, 1.25 மணி நேரம் ஆயிற்று. ஆனால் பிரதமர் இவர்களை பார்க்கவே இல்லை. அவர் அன்று இரவு மைசூர் சென்று அரசு நிகழ்ச்சிகள் எதுவும் கிடையாது, மைசூரில் தங்குவதாகத்தான் ஏற்பாடு. மைசூர் பயணத்தை 1/2 மணி நேரம் ஒத்தி போட்டு கூட இருவரையும் சந்தித்திருக்கலாம். ஆனால் அவர் சந்திக்க அவருக்கு விருப்பம் இல்லை. 2 பேரையுமே புறக்கணித்தார். வரவேற்பிலே கலந்து கொண்டார்கள், வெளியனுப்பிலே கலந்து கொண்டார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கு பிரதமர் தயாராக இல்லை. காரணம் இந்த 2 வழக்குகள். அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கும். திமுகவை எதிர்த்து போராடுவதற்கு அப்போதுதான் கள சரியாக அமையும் என்பது பாரதிய ஜனதா தலைவர்களின் கருத்து. அதிமுகவை பொறுத்தவரையிலே இன்றைக்கு நாடோடி மன்னர் நரேந்திர மோடி, 1100 அமித் ஷா, இது அனைவருக்கும் தெரிந்த கதை. ஆனால் எடப்பாடி அதற்கு முரண்டு பிடிக்கிறார். ஓபிஎஸ் சரி என்று சொல்கிறார். இதிலே ஓபிஎஸ் ஒருபடி முன்னால் போய் திரு புகழேந்தி மூலமாக எடியூரப்பாவை சந்தித்து கர்நாடக தேர்தலிலே அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தெரிகிறது என்கிற ஒருங்கிணைப்பாளரின் கடிதத்தையும் அதிமுக போட்டியிட விரும்புகிற தொகுதிகளையும் அவர் கொடுத்தார். எடியூரப்பா தேர்தல் பணிக்குழுவின் முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவர். தமிழ்நாடு பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோஆர்டினேட்டர். எனவே அந்த நிகழ்வு முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்துறையை அனுப்பி அமித்ஷா மற்றும் நட்டாவிடம் பேசும்போது கர்நாடக தேர்தலிலே அதிமுக ஆதரவு தரும், எங்களுக்கு ஓரிரு தொகுதிகள் தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தனர். ஆனால் 2 தரப்புமே ஒன்றுபட்ட அதிமுக தான் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு அது வேப்பங்காய் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இப்படியான சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையம் அதிமுகவில் செய்யப்பட்டுள்ள இந்த பொதுச் செயலாளர் மாற்றம் குறித்து விரைந்து முடிவெடுக்க வேண்டும், அதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட வேண்டும் என்கிற ஒரு ரிட் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். திங்கட்கிழமை அது வந்தது. ஆனால் நீதிபதி அந்த வழக்கில் இருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்டார். காரணம், இதே போன்ற ஒரு வழக்கிலே அவரது கணவர் மூத்த வழக்கறிஞராக ஆஜராகி இருந்தார். எனவே அது தலைமை நீதிபதி, டெல்லி ஹைகோர்ட் தலைமை நீதிபதி பார்வைக்கு போய் இன்றைக்கு வேறொரு நீதிபதி முன்னால் வந்தது. தேர்தல் ஆணையம் 10 நாள் அவகாசம் கேட்டது. 10 நாள் என்றால் கர்நாடக தேர்தலில் வேட்பு மனு தாக்கல் செய்கிற அவகாசமே முடிந்துவிடும். டெல்லி உயர்நீதிமன்றம் விரும்பி இருந்தால் அந்த கால அவகாசத்தை குறைத்து வழக்கை அடுத்த வாய்தா போட்டிருக்கலாம். ஆனால் அது அவ்வாறு செய்யவில்லை. தேர்தல் ஆணையத்திற்கு 10 நாள் முடிவெடுக்க அவகாசம் கொடுத்து வழக்கை முடித்து வைத்து விட்டது. அதாவது இனிமேல் அந்த வழக்கு அங்கு தொடராது. இதுல விதிகளை ஆராய்ந்து பார்த்தால், ஒரு மாநில கட்சியாக இருக்கிற, மாநிலத்திலே ஒரு பதிவு பெற்ற சின்னம் வைத்திருக்கிற, அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் வைத்திருக்கிற கட்சி வேறொரு மாநிலத்தில் அதே சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்றால் அதற்கு தேர்தல் ஆணையத்தின் அந்த தேர்தல் சின்னங்கள் ஆணையிலே ஒரு விதி இருக்கிறது, விதி எண் 10. இந்த விதியின் 10 படி ஒரு படிவத்திலே தங்கள் விருப்பத்தை தெரிவித்து மாநில கட்சியின் அதிகாரம் பெற்ற நபர் தேர்தல் ஆணையத்திற்கு மனு செய்ய வேண்டும். எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடப் போகிறோம் என்பதையும் அந்த மனுவில் குறிப்பிட வேண்டும். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் அதை பரிசீலித்து உரிய அனுமதியை வழங்கி அந்தந்த தொகுதிகளின் தேர்தல் நடத்த அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதற்காக மாநில தேர்தல் தலைமை அதிகாரிக்கு அனுப்பும். இந்த நடைமுறை தெளிவாக இருக்கிறது. அதிமுக கர்நாடக தேர்தலில் 1983, 89, 99 ஆகிய 3 மூன்று தேர்தல்களிலும் அது போட்டியிட்டு இருக்கிறது. கேஜிஎஃப் வந்து ஒரு ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி. அங்கு பக்தவச்சலம் என்கிற ஒருவர் தான் மூன்று தேர்தல்களில் வென்றிருக்கிறார். இது போக காந்தி நகரில் முனியப்பா என்கிறவர் வென்றிருக்கிறார். இதுதான் அதிமுகவின் தேர்தல் வரலாறு. அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம். தமிழர்கள் ஓட்டு வங்கி அங்கு கணிசமாக இருக்கிறது. 30 லட்சம் முதல் 40 லட்சம் வரை இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் பெங்களூர் தமிழ் சங்கம் மற்றும் தமிழ் அமைப்புகளுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்கள். பெரும்பாலும் காங்கிரஸ் ஆதரவாளர்கள், திமுக ஆதரவாளர்கள். எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சில குறிப்பிட்ட தொகுதிகள், குறிப்பாக கோலார் கோல்ட்ஃபீல்ட் மற்றும் இந்த காந்தி நகர், இங்குதான் வந்து தமிழ் வாக்காளர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்கிறார்கள். 2001 பெங்களூர் கார்பரேஷன் தேர்தல்களிலேயே அதிமுக தனித்து போட்டியிட்ட போது கவுன்சிலர் பதவிகளை பிடிக்க முடியவில்லை. ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த காலகட்டம். நடிகர் எஸ்.எஸ். சந்திரன் முதல் பலரும் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றார்கள். ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுப்பாளர்களில் ஒருவர். ஆனாலும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இப்படியான ஒரு பேக் ஸ்டோரி தான், ஒரு வரலாறு தான், தேர்தல் வரலாறு கர்நாடகத்திலே இருக்கிறது. கண்டிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு தெரிந்திருக்கும். பாரதிய ஜனதாவுக்கான ஒரு நெருக்கடி என்னவென்றால், அங்கு காங்கிரஸ் கட்சிக்கு வலிமை கூடுதலாக இருக்கிறது. முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டன. அவர்கள் பணிகளையே துவக்கி விட்டார்கள். கர்நாடக பிஜேபி இப்போதுதான் வந்து முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அதிலும் ஏகப்பட்ட அதிருப்திகள். சீனியர்கள் தேர்தல் களத்திலிருந்து விலகி நிற்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் சின்ன சின்ன ஓட்டு வங்கிகள் முக்கியம். பாரதிய ஜனதா விரும்பி இருந்தால் அதிமுக ஓட்டு வங்கி அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், சில லட்சங்கள் இருந்தாலும் கூட முக்கியம். ஏனென்றால் பல தொகுதிகளில் 1000 ஓட்டுக்கு, 500 ஓட்டுக்கு, 3000 ஓட்டுக்கு வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுவது நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதிமுகவை அவர்கள் வழிக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதை அவ்வாறு செய்ய அவர்கள் விரும்பவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், அதிமுகவுக்கு 2 தொகுதி கொடுத்தாலும் இரட்டையிலை சின்னத்தில் இப்போது நிற்க முடியாது. அதாவது ஈபிஎஸ், ஓபிஎஸ் 2 பேரின் கர்நாடக தேர்தல் கனவுமே பூஸ்ட் ஆகிவிட்டது. இப்படியான சூழ்நிலையில் அடுத்த கட்டம் என்ன? பொதுச் செயலாளர் என்கிற பதவி அது வெறும் பதவி டைட்டில் மட்டும் அல்ல, அதிகாரம் வேண்டும். அதிகாரம் என்றால் என்ன? கட்சியின் சின்னமான இரட்டை இலையை ஒதுக்குகிற அதிகாரம், ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுகிற அதிகாரம். பொதுச் செயலாளர் என்கிற பதவியில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது பற்றி தேர்தல் ஆணையம் உரிய மாறுதல்களை செய்து அதை பதிவேடுகளிலே ஏற்ற வேண்டும். இதுதான் வந்து டெல்லி ஹைகோர்ட்டிலே எடப்பாடி பழனிசாமி தரப்பிலே வைக்கப்பட்ட கோரிக்கை. அதற்கு அவர்கள் காரணமாக சொன்னது கர்நாடக தேர்தல் அவசரம் என்பதை காரணமாக சொன்னார்கள். இப்போது அது கிட்டத்தட்ட இல்லை என்று முடிவாகிவிட்டது. காரணம், பாரதிய ஜனதா திடமான முடிவு எடுக்கவில்லை. பாரதிய ஜனதா விரும்பி இருந்தால் திடமான முடிவு எடுத்திருக்கலாம். இன்னமும் நாட்கள் பாக்கி இருக்கின்றன. இன்னமும் ஒரு 6-7 நாட்கள் இருக்கின்றன. அதற்குள் தேர்தல் ஆணையம் அதற்கு ஒப்புதல் அளிக்கலாம். அரசியலில் அதிசயங்கள் வந்து கேட்டுக்கொண்டு நடப்பதில்லை. அரசியல் அதிசயங்களுக்கு அட்டவணையும் போட முடியாது, ஆச்சரியங்களுக்கு பட்டியலும் போட முடியாது. இது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் கூட இதுல இயற்கையாக ஒரு சிக்கல் என்னவென்றால், இன்னமும் படிவம் 10லே வந்து உரிய விண்ணப்பம் தரப்படவில்லை. சரி, அதை கூட ஒரே நாளில் தந்து விடலாம் என்று வைத்துக் கொள்ளலாம். இங்கு இரட்டை நீதிபதி அமர்விலே அதிமுக விவகாரம் நிலுவையில் இருக்கிறது. அதாவது ஒற்றை நீதிபதி அமர்வு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என்று கூறியிருக்கிறது. அதை எதிர்த்து போடப்பட்ட மேல்முறையீட்டிலே இடைக்கால நிவாரணம் தர முடியாது என்று இரட்டை நீதிபதிகள் மறுத்துவிட்டார்கள். மகாதேவன் அமர்வு மறுத்துவிட்டது. எனவே வந்து அந்த மெயின் பெட்டிஷன் விசாரிக்கப்படுகிறது. அதை முன்கூட்டியே விசாரிக்க வேண்டும் என்று மனு போட்டு இன்றைக்கு ஓபிஎஸ் தரப்பு அந்த மனு விசாரணைக்கு வந்தது. ஆனால் போதுமான ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் மீண்டும் அது ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு தள்ளி போடப்பட்டுவிட்டது. ஆக கர்நாடக தேர்தல் அதற்குள் முடிந்துவிடும். கர்நாடக தேர்தல் வேட்புமனு தாக்கல் அதற்குள் முடிந்துவிடும். கர்நாடக தேர்தல் 10ஆம் தேதி வாக்குப்பதிவு, 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவு, மே மாதம். இப்படியான சூழ்நிலையில் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் எடியூரப்பா அவர்களை சந்தித்து கொடுத்த அந்த கடிதம், அதாவது புகழேந்தி மூலமாக கொடுத்த கடிதம், அதில் அவர்கள் கேட்டிருந்த தொகுதிகள், அதற்கும் அங்கு பதில் இல்லை. கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதா வேட்பாளர்களை நிறுத்திவிட்டது. கர்நாடகத்தில் மும்முனை தேர்தல், அதாவது மாண்டியா போன்ற பழைய மைசூர் மாவட்டங்களிலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற குமாரசாமி கட்சியும் தனியாக ஆள் நிறுத்துகிறது. அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதிகள் வரைக்கும் போட்டி போடுவார்கள். காங்கிரஸ் கட்சி முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு விட்டது. அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் அநேகமாக நாளை மறுநாள் வெளிவந்துவிடும். வேட்புமனு தாக்கல் துவங்குகிற நேரம். இப்படியான சூழ்நிலையில் அதிமுகவின் இந்த பிரேயர், அதாவது பொதுச் செயலாளர் என்கிற பதவிக்கு செய்யப்பட்டுள்ள மாற்றம் குறித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து அதன் இணைய பக்கத்திலே பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை, அந்த முக்கிய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால்தான் இவ்வளவு போராட்டங்களுக்கு அர்த்தம் இருக்கிறது. முக்கிய கோரிக்கை நிறைவேற்றப்படுவதிலே என்ன பிரச்சனை என்றால், இங்கு இரட்டை நீதிபதி அமர்வின் முன்னால் இந்த முக்கிய கோரிக்கை சம்பந்தப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆக டெல்லி உயர் நீதிமன்றத்திலே ஒற்றை நீதிபதி அமர்விலே அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை. வழக்கு முடிந்து விட்டது. தேர்தல் ஆணையம் 10 நாள் கால அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டது. 10 நாள் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அவர்கள் நேரடியாக அதிமுக மாற்றுகள் தரப்பின் கருத்தை எல்லாம் கேட்டு முடிவு செய்ய வேண்டும். இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், எம்.ஜி.ஆர். காலத்து அந்த விதிமுறை, எம்.ஜி.ஆர். காலத்து விதிமுறையை பாருங்கள். ஒரு தலைவர் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நுணுக்கமான விதியை சேர்த்து வைத்திருக்கிறார். தலைமை என்பது அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதியை இன்றைய தேதி வரைக்கும் அதிமுகவின் பல்வேறு சிக்கல்களுக்கும் பல்வேறு திருப்பங்களுக்கும் அந்த விதி அடிப்படை ஆதாரம். காரணம், அது ஃபவுண்டர்ஸ் விஷ், நிறுவனரின் விருப்பம். அதுதான் அதிமுக என்கிற கட்சியின் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர். கட்சி தலைமை அடிப்படை தொண்டர்களால் முடிவெடுக்கப்படும். இதில் அடிப்படை தொண்டர்களுக்கு ஓட்டு போடுகிற உரிமை மட்டும்தானா? அதுதான் இல்லை. அதாவது ஓட்டு போடுகிற உரிமை பெற்ற ஒருவனுக்கு தேர்தலில் போட்டி போடும் உரிமையும் உண்டு அல்லவா? ரைட் டு கண்டெஸ்ட், ரைட் டு ஓட். உதாரணமாக நாம் நமது தேர்தலிலே வாக்களிக்கிறோம். தேர்தலிலே போட்டி போடுவதற்கு நமக்கு உரிமை உண்டு. ரைட் டு ஓட், ரைட் டு கண்டெஸ்ட் இரண்டும் இணைகோடுகளாக செல்வது. கே.சி. பழனிசாமி அவர்கள் இதே டெல்லி உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போட்டபோது அந்த நீதிபதி அதை கூறியிருக்கிறார். அதை உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது. இதே மாதிரியான ஒரு தாவாவை கேசிபி இதே டெல்லி உயர் நீதிமன்றத்தில் போட்டு அந்த வழக்கம் நிலுவையில் இருக்கிறது. அதற்கு தனி வாய்தா போட்டிருக்கிறார்கள். இப்ப அதிலே தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பிரதிவாதியாக அப்பியராகி சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மனு மீது 10 நாட்களுக்குள் தேர்தல் ஆணையம் எப்படி முடிவெடுக்கும்? கேசி பழனிசாமியின் மனு மீதான முடிவை எல்லாம் எடுத்து அந்த வழக்கின் தீர்ப்பு வந்த பிறகுதானே இந்த முடிவை எடுக்க முடியும். ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்திலே போட்ட மனு அது சரியான பாதையில் செல்கிறதா? காரணம், மனு நிலுவையில் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் முடிவெடுக்காது. அது வழக்கமாக சொல்கிற காரணம். அவர்களுக்கு தேவைப்பட்டால் முடிவெடுப்பார்கள். சிவசேனா வழக்கிலே முடிவெடுத்ததை நாம் பார்த்தோம். ஆனால் காரணம் காட்டுவதற்கு ஒரு வழி கிடைக்கிறது. நாமே போய் உயர் நீதிமன்றத்திலே மனு போட்டிருக்கிறோம், அது நிலுவையில இருக்கிறது. இன்னொரு மனுவிலே, கேசி பழனிசாமி மனுவிலே ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுத்து அது அங்கு பிரதிவாதியாக அது சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. இங்கு சென்னையிலே ரிட்டை நீதிபதி அமர்விலே, நீதியரசன் மகாதேவன் தலைமையிலான அமர்விலே இதே மாதிரியான விஷயம் நிலுவையிலே இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் கர்நாடக தேர்தல் வேட்புமனு தாக்கல் எல்லாம் முடிந்துவிடும். ஆக கர்நாடக தேர்தல் என்பது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பொதுச் செயலாளர் பதவிக்கான அந்த அதிகாரத்தை பெற்றுவிடலாம் என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கணக்கு, அரசியல் கணக்கு. பல நேரங்களில் அரசியல் கணக்குகள் சரியாக வராமல் போவதும் உண்டு. அதையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்படியான ஒரு நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் திருச்சியிலே மாநாடு கூட்டியிருக்கிறார்கள். திருச்சி மாநாட்டிலே திருமதி சசிகலா அவர்களையும் தினகரன் அவர்களையும் அழைப்பேன் என்று கூறியிருக்கிறார். அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிற மூத்த முன்னோடிகள் அனைவரையும் அழைப்பேன், அன்வர் ராஜா அவர்களை கூட அழைப்பேன் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். திருச்சி மாநாட்டின் மூலமாக ஓ. பன்னீர்செல்வம் சொல்ல விரும்புகிற செய்தி என்ன? தன் பக்கம் தொண்டர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு ஸ்டேஜ் ஷோ, ரோட் ஷோ அது. ஆக தமிழ்நாடு முழுவதும் இருந்து அதிமுக தொண்டர்களோ அல்லது ஆட்களோ திரட்டி கொண்டு வரப்படுவாங்க. காலங்காலமாக நாம் பார்த்து வருகிற விஷயம், கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது என்பதுதான். நல்ல ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி உள்ள யாராலையும் கூட்டம் சேர்க்க முடியும், பெருத்த பொருட்செலவாகும், அவ்வளவுதான். ஆனால் திருச்சி மாநாடு புரட்சி மாநாடு என்று வர்ணித்த பண்ருட்டியார் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். 1957 அண்ணா அவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்பதை திருச்சி மாநாட்டில் தான் முடிவு செய்தார். ஒரு வாக்குப்பட்டி வைத்து அந்த வாக்குப்பட்டியிலே ஓட்டு போட சொல்லி அங்குதான் முடிவெடுத்தார். அப்படி திருச்சி மாநாடு அந்த திமுகவுக்கு புரட்சி மாநாடாக அமைந்தது. அதே போல அண்ணா திமுகவுக்கும் திருப்பம் பெறுகிற மாநாடாக திருச்சி மாநாடு அமையும். இது மூத்த முன்னோடி பண்ருட்டியார் அவர்களின் கருத்து. அதே திருச்சி மாநாடு 1966 திமுகவிலே எம்.ஜி.ஆர். அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் இடையே மனத்தாங்க. ஒன்றுபட்ட திமுக மாநாடு, ஒன்றுபட்ட தஞ்சாவூர் திருச்சி, அதாவது அந்த பழைய தஞ்சாவூர் பழைய திருச்சி, புதுக்கோட்டையெல்லாம் அப்போது பிரியவே இல்லை. அந்த மாநாடு எம்.ஜி.ஆர். வந்தால் நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு கலைஞர் குளித்தலையிலேயே தங்கிவிட்டார். நெஞ்சுக்கு நீதியிலேயே அதை குறிப்பிட்டிருக்கிறார், நான் கலந்து கொள்ளாத ஒரே திமுக மாநாடு என்று. எம்.ஜி.ஆர். மதியம் பேசிவிட்டு சென்று விட்டார். இறுதியிலே பேசிய அறிஞர் அண்ணா ஒன்று சொன்னார், தம்பி, ஒரு கையால் ஓசை எழுப்ப முடியாது, ஒலி எழுப்ப முடியாது, பல கைகள் சேர்ந்தால்தான் ஒலி எழுப்ப முடியும். அண்ணா சூசகமாக சொன்னது இன்றைக்கும் பொருந்துகிறது. அண்ணா திமுகவிலும் பல கைகள் சேர்ந்தால்தான் ஒலி எழுப்ப முடியும். அண்ணா திமுகவின் வெற்றி என்பது ஒருவரால் கட்டமைக்கப்படுவதில்லை, லட்சோப லட்சம் தொண்டர்களால், லட்சோப லட்சம் கரங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இல்லை. அது ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, ஈபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களது தலைமைத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள். ஆனால் இருவருக்கும் தமிழ்நாடு முழுவதும் செல்வாக்கு இருக்கிறதா, உண்மையிலேயே அது யாருக்குமே தெரியாது. அவரவர்கள் சொல்லிக் கொள்வதுதான். திரு டிடிவி தினகரன் அவர்கள் தன் செல்வாக்கை நிரூபிப்பதற்கு 2019 முயற்சி எடுத்து தனி கட்சி துவங்கி அதற்கான ஆண்டு விழாக்கள் எல்லாம் முடித்து சில தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். 2017 முதல் 2019 வரை அவரும் இதே சட்ட போராட்டத்தில் தான் இருந்தார். அதிமுகவை மீட்பேன் என்கிற சட்ட போராட்டம் அது நிறைவேறவில்லை. அதற்கு பிறகான முயற்சியில் ஒரு கட்டம் முன்னேறி வந்திருக்கிறார். 2019 தேர்தலிலே, இதே மக்களவை தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் 20 இடங்களிலே 3வது இடம், அதாவது அவர் பெற்ற வாக்கு என்பது அதிமுகவின் பின்னடைவுக்கு காரணமானது. இப்போது 2024 தேர்தல், ஒருவேளை கர்நாடக தேர்தல் முடிவுகளுக்கு தகுந்தாற் போல் அது மாறலாம். தேர்தல் தேதி சில மாதங்கள் கூட முன்பே வரலாம், நமக்கு தெரியாது. ஆக தேர்தல் பரபரப்பு என்பது இப்போதே வந்துவிட்டதாகத்தான் பொருள். ஆனால் அதிமுகவிலே அந்த பரபரப்பை தாண்டி வெறுமனே மாநாடு அல்லது சட்ட போராட்டம் இப்படித்தான் போய்கொண்டே இருக்கிறது. கட்சியின் சரிந்துவிட்ட ஓட்டு வங்கிகளை பற்றி யாரும் கவலைப்படுவதாகவும் தெரியவில்லை, அவற்றை மீட்டெடுக்கிற முயற்சியும் இல்லை. இத்தகைய சூழ்நிலையில் அதிமுக சென்று கொண்டிருப்பதுதான் இன்றைய ஹலோஷியாம் நிகழ்ச்சியின் வருத்தமே. ஒரு வகையில் பார்த்தால் அதிமுக என்கிற ஒரு மாபெரும் கட்சி, தமிழகத்தை பலமுறை ஆண்ட கட்சி, எம்.ஜி.ஆர். மாதிரி ஜெயலலிதா மாதிரியான ஆளுமைகள் இருந்த கட்சி, இன்றைக்கு எம்.ஜி.ஆர். ஜெயலலிதா மாதிரியான ஆளுமைகளை கொண்டு வர முடியாது. திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ. பன்னீர்செல்வம் இவர்கள் தலைமைக்கு கீழே கட்சி இருக்கும்போது அந்த கட்சி ஒரு கூட்டு முயற்சி செய்தால்தான் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சவாலாக இருக்க முடியும். காரணம், திமுக என்கிற அந்த ஒற்றை கட்சியும் அண்ணா கலைஞர் காலத்திற்கு பிறகு கூட்டணி அரசியலில் தான் வேறுவிட்டு நிற்கிறது. ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் என்பதுதான் கூட்டணி அரசியலின் அடிப்படையான விஷயமே. அந்த கூட்டணி அரசியலிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் கடைசி நேர கதம்ப கூட்டணி எப்போதுமே சரியாக வராது. பல தேர்தலில் நான் பார்த்ததுதான். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி இருக்கிறதா இல்லையா அது யாருக்கும் தெரியாது. திரு நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பக்கம் இருக்கிறார்களா, ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறார்களா, அதுவும் யாருக்கும் தெரியாது. மாறுபட்ட சூசகங்களை, மாறுபட்ட சமிக்கைகளைத்தான் பாரதிய ஜனதா தலைமை தருகிறது. அதிமுக தொண்டர்களுக்கான வருத்தம் என்னவென்றால், எதற்காக போய் பாரதிய ஜனதாவிடம் இவ்வளவு கெஞ்சி கென்று நிற்க வேண்டும்? அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் அந்த வருத்தம் இருக்கிறது, ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் மீதும் அந்த வருத்தம் இருக்கிறது. காரணம், இதுவரைக்கும் வந்து போயஸ் கார்டன் வாசலில் தான் பாரதிய ஜனதா தலைவர்கள் வந்திருந்தார்கள், காத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வந்து அதிமுக தலைவர்கள் போய் பாரதிய ஜனதா வாசலிலே காத்திருக்கிறார்களே, அது பெரிய ஆதங்கம். இப்படியான ஒரு குழப்படி நிலைமையில் வந்து அதிமுக அரசியல் ரீதியாக நீடித்து கொண்டே போவது நல்லது அல்ல. அதுபோக வெறுமனே வழக்குகளால் மட்டும் ஒரு கட்சியை எப்படி கைப்பற்ற முடியும்? திருமதி சசிகலா அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் திருச்சி மாநாட்டுக்கு, ஓபிஎஸ் கூட்டுகிற மாநாட்டுக்கு போவார்களா போகவில்லையா நமக்கு தெரியாது. போகலாம், அல்லது அவர்களது இரண்டாம் கட்ட தலைவர்களை அனுப்பலாம், எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் அதை தாண்டி அது மட்டுமே எப்படி ஓட்டு வங்கியாக மாறும்? அதை தாண்டி களப்பணியாற்ற வேண்டுமே. தேர்தல் என்பது இன்னமும் சில மாதங்களிலே வாயில் கதவை தட்டி விடும். அப்படியான சூழ்நிலையில் அதிமுகவின் பழைய கூட்டணி பாமக என்ன நினைக்கிறது? அதிமுகவின் பல்வேறு கூட்டணி கட்சிகள் அவை என்ன நினைக்கின்றன? தேசிய கட்சியாகவும் மத்தியில் ஆளுங்கட்சியாகவும் இருக்கிற பாரதிய ஜனதா, அதன் தலைவர்கள் விடுக்கிற சமிக்கைகள் எல்லாமே ஏற்குமாறாக இருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில் டெல்லி ஹைகோர்ட்டிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவு சரி செய்யப்படுமா? தேர்தல் ஆணையம் வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுகிற அதிகாரத்தை வழங்குமா? தேர்தல் ஆணையத்திலே இருக்கிற தாவா இரட்டை இலை சின்னத்தை பற்றியே இல்லை. அதாவது அதிமுகவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இன்று காலை வரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் பதிவேடுகளிலே அதுதான் நிலைமை. இருவரும் சேர்ந்து கையெழுத்து போட்டால் இரட்டை இலை கிடைக்கும். இருவரும் சேர்ந்து நான் சொன்ன ஃபார்ம் 10 அனுப்பி வைத்தால் கர்நாடக தேர்தலுக்கு இரட்டை இலை கிடைக்கும். ஆனால் இப்போது நடைபெற்றுள்ள இந்த மாறுதல்களை தேர்தல் ஆணைய பதிவேடுகளில் ஏற்ற வேண்டும் என்றால் ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு கேட்க வேண்டும் என்கிற நிலைமை வந்துவிடும். நீதிமன்றத்தின் முடிவுக்கு காத்திருக்க வேண்டும் என்கிற நிலைமை வந்துவிடும். இப்படியான ஒரு சூழ்நிலை ஒரு பெரிய பாதாள கரண்டி அரசியல் மாதிரி இருக்கிறது. கிணறுகளிலே ஏதாவது பொருள் விழுந்து விட்டால் அந்த காலத்திலே பாதாள கரண்டியை போட்டு தேடுவார்கள். ஏராளமான கொக்கிகள் இருக்கும் கிராமங்களிலே. இந்த பாதாள கரண்டி ரொம்ப சகஜம். கிணற்று நீரை தவிர வேறு எதுவுமே வழியே இல்லாத ஒரு கிராமத்திலிருந்து வந்தேன். அந்த காலத்தில் நான் படிக்கும்போது, சிறுபிள்ளையாக இருக்கும்போது, பாதாள கரண்டியை நம் வீட்டில் இல்லை என்றால் பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி கொண்டு போய் நம் வீட்டு வாளி கிணற்றிலே விழுந்து விட்டால் அதை வந்து அந்த கொக்கையை வைத்து எடுக்க வேண்டும். அதிமுக என்கிற அற்புதமான வாளி, எம்.ஜி.ஆர். கொடுத்த வாளி அரசியல் பாலுங்கிணற்றிலே அல்லது அரசியல் பாதாள கிணற்றிலே விழுந்து கிடைக்கிறது. எந்த பாதாள கரண்டியை கொண்டு வந்து அதை மீட்கப் போகிறார்கள்? இன்றைய ஹலோ ஷியாம் வைக்கிற கேள்வி இதுதான். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.